ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோத் சேனல். நாம் இன்னைக்கு லினக்ஸ் டியூட்டோரியல்ஸில் வந்து அட்மின் கமாண்ட்ஸ் வந்து பார்ட் ஃபோர் பார்க்கலான் இருக்கோம், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் த்ரீ வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 30 கமாண்ட்ஸ் மேலே பார்த்துருக்குறோம். மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் ரியல் டைமில், அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒன் பை ஒன்னா. நாம் இன்னைக்கு வந்துட்டு பார்ட் ஃபோரில் வந்துட்டு மோர் தென் ஒரு 10 கமாண்ட் மேலே பார்க்கலான் இருக்கோம், சரிங்களா? ஓகே, வாங்க ஒன் பை ஒன்னா போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஓஎஃப். எல்எஸ்ஓஎஃப் அப்படின்ற கமாண்ட் இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ், அதாவது எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது எல்லா யூஸருமே. எப்படி நம்ம வந்துட்டு PS-AUX லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, பிஎஸ் அப்படின்றது அந்த யூசருடைய ப்ராசஸ் பார்க்குறது, என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PS-ஒரு ஆர்குமெண்ட்டு -AUX பார்த்தோம், அது எல்லா யூசருடைய ப்ராசஸ் பார்க்குறது. இப்போ அதே மாதிரி தான் LS-OF அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ், எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது நான் வந்து கொடுக்குறேன். இப்போ LS-OF கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா யூசருடையும் என்னென்ன ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வரும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ க்ளவுட் சோனாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா யூசரும் என்னென்ன ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ ரூட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் டெனின்னு வருது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் சோனு, மற்ற எல்லா விதமான யூசர் அதோடைய ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அதோடைய ஐடி ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்க. இப்போ நான் பர்டிகுலராக இதில் வந்துட்டு க்ரூப் பண்ணணும் அப்படின்னா, இது தனியாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LS-OF-U கொடுத்துட்டு யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் க்ளவுட் ஜோன் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா க்ளவுட் ஜோனுடைய ஃபைலை மட்டும் எடுத்து வந்து காட்டும், சரிங்களா? க்ளவுட் ஜோனே ஃபைலை மட்டும் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து காட்டும். மேலே போட்டோம் மெமரி இந்த மாதிரி இப்போ ஃபயர் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற மேலே பார்த்துருப்பீங்க, அது மாதிரி எல்லா ஃபைலும் உங்களுக்கு வந்துட்டு வந்து இதில் வந்து எடுத்து வந்து காட்டும், சரிங்களா? ஓகேவா? ஓகே, இது மாதிரி பர்டிகுலர் ஒரு யூசருக்கு வந்து எடுத்து பார்க்கலாம். இல்லையா iPhone கொடுத்தீங்கன்னா நெட்ஒர்க் ரிலேட்டடான நெட்ஒர்க், ஓகேங்களா, IP version 4 or 6 எல்லாத்தையுமே எடுத்து வந்து காட்டும். டிசிபி யூடிபி இந்த மாதிரி IP version 4 and 6 வந்துட்டு என்னென்ன ஃபைல்லாம் ஓப்பனாக இருக்குது, ஃபயர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது, இது மாதிரி என்னென்ன ஃபைல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டும், சரிங்களா? அதோட ப்ராசஸ் ஐடி ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுதான் ப்ராசஸ் ஐடி எல்லாமே காட்டும். இதில் வந்து நம்ம வந்து 4 மட்டும் பார்க்கணும், IP version 4 மட்டும் பார்க்கணும்னா 4 மட்டும் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஒன்லி 4 மட்டும் கொடுத்தீங்கன்னா IP version 4 ரன் ஆகக்கூடிய மட்டும் வரும், 6 வேணா 6 மட்டும் கொடுக்கலாம், சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் வந்து எக்ஸ்க்ளூட் கமெண்ட், அதாவது நான் எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் ரூட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மற்ற யூசருக்கு மட்டும் நான் பார்க்கலாம், இல்லை பர்டிகுலர் ஒரு யூசர் மட்டும் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா மேலே இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரூட்டு எக்ஸ்க்ளூட் ஆகிடும், மற்ற ஒரு யூசர் மட்டும் வரும், சரிங்களா? இது தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIID, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ராசஸ் ஐடி, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஐடி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா iPhone P கொடுத்துட்டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1 starting 1 தான் உங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்க முடியாது பர்மிஷன் டெனேன்னு வருது, ஏன்னா சூடோ யூஸ் ஒன்று இல்லை. நான் வேணா உங்களுக்கு சூடோ SU அப்படின்னு கொடுத்துட்டு சூடோ யூஸராக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், LS-OF-P கொடுத்து 1 கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தீங்கன்னா ரூட் யூசரில் வந்துட்டு சிஸ்டம் டின்னு சிஸ்டம் டி ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும், அதுதான் PID 1, அதில் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து லட்சம் ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி LS-OF மூலிமா நீங்கள் வந்து இன்னும் வந்து PS-ல இல்லாதக்கூடிய யூசர் பேஸில் வந்து நீங்கள் வந்து அதோட என்ன ஃபைல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ, ஃபைல் நேம் அப்படின்ற சிஸ்டம் டியா ஃபயர் பாக்ஸ் என்ன ஃபைல் ரிலேட்டட் அதுன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து லட்சம் ஆகிடும், சரிங்களா? இது ஒரு முக்கியமான உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டரிங் கமாண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்டு, டாப் கமாண்ட், சரிங்களா? ஓகே, டாப் கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு பிஎஸ் கமாண்ட் பார்த்துட்டு அதை எப்படி கில் பண்ணுறதுன்னு பார்த்து, டாப் கமாண்ட் பார்த்தீங்கன்னா சிபியூ யூட்டிலைசேஷன் மெமரி தென் ப்ராசஸ் எல்லாமே ஜாயின் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக W கொடுக்குறீங்க இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வெறும் சிபியூ யூட்டிலைசேஷன் மட்டும் வரும், அதே மாதிரி பிஎஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி மட்டும் வரும். ஆனால் டாப் கமாண்டில் ரெண்டுமே ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு சிங்கிள் கமாண்ட்லேயே என்னென்ன யூசர் பிஏடி ப்ளஸ் எவ்வளோ மெமரி இதெல்லாம் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வரும் மெமரி, அது ஓவரால் இது சிபி இந்த ப்ராசஸ் மட்டும் எவ்வளோ மெமரி எடுத்திருக்கு சிபி எடுத்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் சிபி யூட்டிலைசேஷன் எவ்வளோ போயிட்டுருக்கு, 29.3 போயிட்டுருக்கு, எவ்வளோ மெமரி எடுத்துகிட்ருக்கு, ஸ்வாப் எவ்வளோ யூஸ் ஆகிட்ருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து லோ ஆகும், சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லோடு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது, லோடு ஆவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு 3 columns காட்டுது, நைஸ் 3, அது 5 minutes 10 minutes 15 minutes அப்படின்ற மாதிரி 3 averages உங்களுக்கு காட்டும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், 1 by 1 எப்படி வந்துட்டு எவ்வளோ ஸ்டாப் ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்லிப்பிங் இருக்குது, எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு காட்டுது. இதில் ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பெரிய பெரிய இன்டர்வியூக்கெலாம் போகும்போது இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேட்பாங்க, அதாவது
டாப் கமாண்ட் போடுவீங்க அப்படின்னா, நான் எதுவும் சிபியூ செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, மெமரி செக் பண்ணுவேன் இல்லை ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் இன்ச் பை இன்ச் எல்லாத்துக்கான வேல்யூ, நைஸ் வேல்யூ, இது வந்து நைஸ் வேல்யூ சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாத்தை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஒரு சிங்கிள் கமாண்ட் தான், ஆனால் இதில் நிறைய ஆப்ஷன் ஆர்குமெண்ட், ஒரே ஒரே கமாண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஆர்குமெண்ட் திரும்ப தரல, ஆனால் இதை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு. சரிங்களா, ஓகே. எவ்வளோ யூசர் லாகின் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம், டபிள்யூ கமாண்ட் போட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி எவ்வளோ நேரம் அப்பா இருக்கு அப்படின்றது பார்க்கலாம், மிஷின் எவ்வளோ நேரம் அப்பா இருக்கு, இதில் அப் டைம் போட்டு பார்ப்போம். அப்போ ஒரே ஒரு கமாண்ட்ல அப் டைம் டபிள்யூ பிஎஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கமாண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ கில் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஐஃபன் 9 கொடுத்துட்டு பிஐடி, அதாவது பிஎஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த கமாண்ட் எடுத்தோம் இல்லையா, மேலே இந்த பிஐடி நீங்கள் வந்து கில் பண்ணிக்கலாம். பிஐடி அது இந்த பிஐடி கில் பண்ணணும் அப்படின்னா அது ப்ராப்பராக நீங்கள் அன்வான்டான செக் பண்ணிவிட்டு நீங்கள் கில் பண்ணுங்க. ஜூம் ரன் ஆகிட்டு இருக்கு, கில் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன கமாண்ட் உங்களுக்கு வேணுமோ, என்ன இது அன்வான்டு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அதோட பிஐடி எடுத்து நீங்கள் கில் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்எஸ்ஓஎஃப்ல வந்துட்டு ஐஃபன் டி எப்படி தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஐஃபன் யூ கொடுத்து க்ளோட் ஜோன், இந்த கமாண்டுடைய எல்லா சைடும் கொடுத்து இது கொடுத்து என்ன ஆகும், இந்த க்ளோட் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ் வரும் இல்லையா, அதை அப்படியே கில் பண்ணணும். அப்படி ஒரு யூசருடைய மொத்த ப்ராசஸையும் கில் பண்ணணும்னா கில் ஐஃபன் 9 கொடுத்து இந்த மாதிரி விட்டு நீங்கள் கில் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் இது ரியல் உங்களுக்கு நம்ம பண்ண போகிறதில்ல, ஏன்னா எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, இந்த இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம கில் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ கில் அமௌண்ட் கொடுத்து ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு யூசருக்கே மொத்தருக்கே கூட பண்ணலாம். அது எல்எஸ்ஓஎஃப் மூலிமா நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்து எல்எஸ்ஓஎஃப் மூலிமா பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட். ஃபைண்ட் ரொம்ப முக்கியமான, நம்ம ஓவரால் சிஸ்டத்தில் ஆல்ரெடி இந்த ஃபைண்ட் லொக்கேட் வச்சு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா, ஃபைண்ட் அண்ட் லொக்கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க. ஃபைண்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் நான் இங்கேயே சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்லாஷ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன கொடுக்கலாம், ஜோன் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஆகும். ஜோன் எங்கெங்கெல்லாம் ரிலேட்டாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். சரி, நான் என்ன கட் பண்ணிட்டு வெளில விட்டேன். இந்த மாதிரி இதில் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளேஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு தான் பண்ணணும். இந்த இடத்துல ஃபைண்டு கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்ன பிளேஸ், அதாவது ஸ்லாஷ் எந்த லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய என்ன சர்ச் பண்ணுமோ அதை கொடுக்கணும் வேல்யூ. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லொக்கேட். லொக்கேட் வந்து நீங்கள் அந்த மாதிரி லொக்கேஷனே தர தேவையில்ல. இது இப்போ இருக்க லேட்டஸ்டில் லேட்டஸ்ட் வந்ததுக்கு அதில் நீங்கள் லொக்கேட் கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பார் லொக்கேட் கொடுத்துட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஜோன் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் ஜோன் 1 ரிலேட்டடாக எங்கே இருக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். மொத்த சிஸ்டத்துக்கு நீங்கள் பிளேஸை லொக்கேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா, ஆனால் இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இது வந்து அப்டேட் டிபி, உள்ளுக்குள்ள வந்து ஒரு டிபி ஒன்று இருக்கும், அப்டேட் டிபின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் அப்டேட்டில் இருக்கணும். அதாவது இப்போ நான் சூடோ கொடுத்துட்டு அந்த யூடியூப் சொல்லிருக்கிறோம், அப்டே கூட கொடுக்கலாம். அதாவது அப்டேட் டிவி ஒரு டெய்லி நைட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் டிவி அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓ எல்லாமே அப்டேட்டாக இருக்குது, அதனால் டக்குனு வந்துருச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க தேடி உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இப்போ வந்துட்டு டச் கமாண்ட், டச் கமாண்ட் நம்ம பார்க்க வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். டச்ன்றது எம்டியாக நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது. சரிங்களா, நம்ம வேணால் இதை வேணால் எடுங்க, ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டச் கமாண்ட்ல பார்த்து. ஓகே, டச் அப்படின்றது எம்டிஆர் ஃபைல் கிரியேட் பண்ணுறது, நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராஜா 1 2 3 அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, இந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ நான் உடனே வந்து லொக்கேட் கொடுத்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா நமக்கு வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது, வராது. ஆனால் அப்டேட் டிவி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்க, ஃபைல் வந்துடும். ஓகேவா, அப்போ அப்டேட் டிவியோட மீனிங் தெரியுதா, அது சிஸ்டம் உங்களோட ஒரு இடத்துல மொத்தமாக டிபி வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் எடுத்துக்கணும். ஆனால் ஃபைண்ட் கமெண்ட் அப்படி கிடையாது, அப்டேட் டிபி அப்டேட் ஆகணும் அவசியம் கிடையாதுன்றது. டேரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா எங்கே வேணாலும் உடனே ஆன் தி கரண்ட் ஸ்பாட் உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் ஃபைண்ட். லொக்கேட் அப்படின்றது கம்பல்சரி டிபி அப்டேட் ஆகும். ஆனால் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும், ஏன்னா டிபி ஸ்ட்ரக்சர் இதில் சேவ் ஆனதுலேருந்து எடுத்துகிட்டு வரணும், ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும். சரிங்களா, டச் கமெண்ட் வந்து நம்ம ஒரு எம்டி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, அதில் எந்த விதமான ஃபைலுக்கு இல்லாதது 0 KB இருக்கும். சரிங்களா, டச் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தென் நம்ம சின்ன சின்ன கமாண்ட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாலர் கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமாண்டோடைய ரிசல்ட் பார்க்குறது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் லொக்கேட்டில் இது கொடுத்தோம் இல்லையா, அந்த கமாண்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டாலர் கொஸ்டின் மார்க் போட்டுட்டு என்டர் அடித்தா நமக்கு வந்து 0 வரணும். ஓகேவா, இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்எஸ் கொடுக்குறீங்க, இப்போ ஆர்கியூமெண்ட் வந்துருச்சு, இப்போ நீங்கள் வந்துட்டு போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 வரும். அதுவே நான் வந்துட்டு 0 கமாண்ட் சக்ஸஸ்னு வந்துடும். அதுவே நான் வந்துட்டு கசமுசன் ஒரு கமாண்ட் வந்துச்சுமா ஏஜி போட்டுட்டு கமாண்ட் நாட் பவுண்ட்னு வந்துருச்சு,
இப்போ நீங்கள் போயிட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர் வரும் உங்களுக்கு 127 இந்த மாதிரி நம்பர் வரும். அப்படி இல்லை ப்ரீவியஸோட ரிசல்ட் வந்துட்டு இல்லை சக்ஸஸாக வரல அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு டாப் கமாண்ட் போடுறீங்க, வாட் எவர் கமாண்ட் போட்டுட்டு வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 0 வரும். அதுவே நீங்கள் வந்துட்டு தப்பாக ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க, இப்போ ஏசி நான் கொடுக்குறேன் ஒரு கமாண்ட் வந்து இல்லைன்னு வருது, இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு நம்பர் வரும் 127 அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் கமாண்டுடைய ரிசல்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா. ஒரு ஜாப் வந்து நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்டில் ரன் பண்ணி விடணும் ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கமாண்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. பண்ணாலும் பேக்ரவுண்ட் இப்போ ரன் ஆகிட்டே இருக்கு, அதனால எல்லாம் கட் பண்ண முடியல, ரன் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் அதாவது அடிஷனலாக அந்த கமெண்ட் வந்து பிகண்ட் ஆஃப் இந்த சர்வீஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே இதான் வந்து இது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமானது, இதை பார்த்து யூஸ் பண்ணுறது வந்து ஃபைல் எம்டி பண்ணுறது ஓகேவா. இப்போ நான் எல்எஸ் கொடுக்குறேன், எல்எஸ் கொடுத்தா இது வேணாம், இது நிறையா ஃபைல் இருக்குது இதில் கொடுத்தீங்க அப்படின்னா எல்எல் கொடுப்போம். இப்போ வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு, எந்த ஃபைல் எம்டி பண்ணலாம். இப்போ எக்கோ டாட் டெஸ்ட் அப்படின்றது 30 அப்படின்ற மாதிரி ஒரு சைஸில் இருக்குது ஓகேவா. இதை எம்டி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை கொடுத்துட்டு எக்கோ டாட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா எம்டி ஆகிடும். இப்போ நீங்கள் திருப்பி எல்எல் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எக்கோ டாட் டெஸ்ட் வந்து 0 ஆகிடுச்சு சரியா. அப்போ பேக்கப் எடுத்துகிட்டு திரும்ப அதை எம்டி பண்ணுறதுக்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்து கரெக்டாக பண்ணணும், ஏன்னா அப்படியே எம்டி பண்ணுறது 0 ஆகிடுச்சு, அது எவ்வளோ சைஸ் இருந்தாலும் சரி உடனே என்ன ஆகிடும், நீங்கள் வந்துட்டு எம்டி பண்ணிடும். அப்போ ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு பழைய ஃபைலை எம்டி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபைலை கம்ப்ளீட்டாக எம்டி ஆஃப் சைஸ், அதில் இருக்க ஃபைல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் சரிங்களா. சைஸை வந்து எம்டி பண்ணுறது, டச் போட்டால் எப்படி ஃபைல் கிரியேட் ஆகும் அந்த இடத்துக்கு போயிடுறது சரிங்களா. தென் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் எக்கோ, அடிக்கடி பார்த்துருப்போம். ஒரு இதை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னா பிரிண்ட் கமெண்ட் மாதிரி எஸ் டிஸ்பிளே பண்ணி காட்டணும் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்கோ கொடுத்துட்டு ஒரு இது கொடுக்குறேன், கொடுத்தா நமக்கு வந்து வெல்கம் டு தமிழ் கொடுத்து சேனல் அப்படி தமிழ் கொடுத்து சேனல் இருக்கு. இதை வந்து நான் ஒரு டெஸ்ட்டாக ஒரு இதாக வந்து கன்வே பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்ம இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெமோ டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தா டெமோ டாட் டிஎக்ஸ்டியில் போய் சேவ் ஆகிடும். இப்போ கேட் கமாண்ட் நம்ம கேட்டு பார்க்க போகிறோம், டெமோ டாட் டிஎக்ஸ்டி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோம் வந்துடும். இந்த மாதிரி எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய டிஸ்பிளே ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். நார்மலாக ஸ்கிரிப்டில் வந்து அதை யூஸ் பண்ணுவோம், சக்ஸஸாக இல்லையான்னு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அதுவே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து எஸ் சேவ் பண்ணிக்கலாம். நார்மலாக வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணும்போது WWW அதுக்குள்ளே இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு எக்கோ கமாண்ட்லாம் ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே ஸ்கிரிப்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு என்ன ஃபைல் ஒரு சின்ன பர்பஸ் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா WCL -L இது வந்து பார்த்தீங்கன்னா வேட் கவுண்ட், எவ்வளோ வேர் கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம பார்க்க போகிற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பைப்புன்னு ஆல்ரெடி பக்கத்தில் இருக்கு, பைப்பு கிரிப்டோ சார்ட், இதில் பைப் சிம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது பைப் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் எல்எஸ் கொடுக்குறேன், எல்எஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதோட அவுட்புட் வந்து இன்னொரு ஃபைலுக்கான இன்புட்டாக வரணும் அப்படின்னா பைப் கொடுப்போம். பைப் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு இன்னுக்கு என்ன இன்புட், இப்போ நான் WC கொடுத்தா -L கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ வேர்டு வேர் கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடும். எல்எஸ் கொடுத்தா நமக்கு என்ன வருதோ இது மொத்த ஃபைலோட கவுண்ட்டை வந்து எடுத்து வந்துடும், இந்த கமாண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து. அப்போ பைப் சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதா, இதோடைய அவுட்புட்டு இதுக்கான இன்புட்டாக இருக்கும் சரிங்க, இந்த கமாண்டுக்கான இன்புட்டாக இருக்கும் உங்களுக்கு, அதுதான் WC. அதில் எல் கொடுத்தா நான் லைன் எடுத்துகிட்டு வரும், வேர்டு ஃபுல்லாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா W போட்டு வரலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் W கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க வேர்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸ்கிரிப்டெலாம் அது யூஸ் ஆகும் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ் இந்த மாதிரி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைப் பார்த்துட்டு WC பார்த்தோம், கிரிப்பு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்லே அதோடைய பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி இதோடைய அவுட்புட் வந்து இதுக்கு இன்புட்டு, இன்புட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரிப்பு கொடுத்து இதில் ஜோன் ஒரு ஃபைல் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னு ஒரு ஃபைல் இல்லை, அதே டெமோ இருக்கா இருக்குது, டெமோ 1-2 இருக்குது, டெமோ டாட் டிஎக்ஸ்டின் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போ கிரிப்புன்ற கமாண்ட் அப்படின்னா பர்டிகுலராக அதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சார்ட் அவுட் பண்ணுறது, ஃபைண்டு மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஃபைலில் சர்ச் பண்ணிட்டு கிரிப்பு அப்படிங்கிறது இந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம சர்ச் பண்ணி கிரிப் பண்ணி எடுக்கிறது பேர் கிரிப் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பைப் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஒரு அவுட்புட், இதுக்கான இன்புட்டாக வரும் உங்களுக்கு கிரிப் கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் பைப்புங்கிறப்போ
தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேட் கமாண்ட் பார்த்தோம். கேட் அப்படின்றது ஒரு எடிட்டர் தான், எடிட்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மினிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல். இப்போ கேட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் 1 2 3 அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லும். இது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படி இதில் கிரியேட் பண்ணி பார்க்குறது, இப்போ கேட் கொடுத்தா இல்லை ஃபைல் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள், சாரி கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தா இப்படி எம்டியாக வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ராஜா ஆர் அன்பு ஓகே கோபி இப்படி கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து சேவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்கன்னா, தென் இப்போ போய் நீங்கள் டெஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலை பார்க்கலாம். ஓகேவா? திருப்பி நீங்கள் இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா, இதே சிம்பிளை திருப்பி கொடுத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வரது ஆட் ஆயிடும். இல்லை எனக்கு ஏற்கனவே இருக்கிறோட ஆட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சிம்பிள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், கிளவுட் அதுக்கப்புறம் ஜோன் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னென்னமோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும் போகுது. ஓகேவா? இப்போ இதை வந்து ஷார்ட் பண்ணி பார்க்க முடியும் எப்படி அப்படின்னா, கேட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம், நீங்கள் ஃபைலை வந்துட்டு வியூ பண்ணி, அதாவது ஃபைல் வியூ மற்ற விஐ நானோலாம் நம்ம பார்க்க அடுத்த இதில் பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ விஐ நானோலாம் உங்களுக்கு எடிட்டர் கமாண்ட், இது வந்து எடிட்டர்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் நீங்கள் அவுட்புட் ஒரு ஃபைலை வந்துட்டு உள்ளே அப்படியே ஜஸ்ட் இப்போ நீங்கள் கேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட அவுட் அப்படியே வந்துடும். சரிங்களா? நீங்கள் இதை அப்படியே இதை பண்ணிக்கலாம், ஏதாவது சேவ் பண்ணணும், காப்பி பண்ணணும், இடத்துல போடணும் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? அதில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்டேட் பண்ணுறது கிரியேட் பண்ணுறது வேறு, நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரெண்டு சிம்பிள் போட்டால் வந்து அப்டேட், ஒரு சிம்பிள் போட்டால் கிரியேட் பண்ணி உள்ள ஃபைல் உள்ள இன்புட் ஆகும். சரிங்களா? இதே நான் ஷார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஷார்ட் கொடுத்து டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அன்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ABCDZ அந்த மாதிரியான ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஷார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து. சரிங்களா? அதுதான் ஷார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, மோர்தன் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்மளுடைய லினக்ஸ் டேட்டாபேஸ் டெவாப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோஸ் அப்டேட் வரணும், நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.